ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி டாக்டர் ஆர். ராஜேஷ் கண்ணா அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 12 தேதி பிப்ரவரி மாதம் 2023 ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் தை மாதம் 29 தேதி ஞாயிற்றுக்கிழமை. திருச்சிராப்பள்ளியினுடைய இன்றைய சூரிய உதயம் காலை 6:40:25. சூரிய அஸ்தமனம் மாலை 6:18:26. இன்று நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இன்றைய திதி கிருஷ்ணபட்சம் சஷ்டி திதி. இன்று சுபமுகூர்த்த நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய யோகம் சித்தயோகம். இன்றைய ராகுகாலம் மாலை 5:10 ஆரம்பித்து 6:40 வரை உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 8:10 முதல் 10:40 வரைக்கும், பகல் 2:40 முதல் 5:10 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி மீனம். இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று எல்லா காரியத்திலுமே வெற்றியடையக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கூடும். தொழில்கள் சார்ந்த விஷயங்களில் புதுமையான முடிவுகளை எடுப்பீர்கள். நல்ல மாற்றங்கள் உண்டு. இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற வெங்கடாஜலபதி வழிபாடு துணை புரியும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று பொறுமை நிதானம் கட்டாயம் தேவை. தேவையற்ற குழப்பங்களும் வாக்குவாதங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. நிச்சயமாக வெளியே பயணம் சென்று வரும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற கடன்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு சிறப்பளிக்கும். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று இறை அனுகிரகத்தினாலே நல்ல மாற்றங்கள், உயர்வான நிலை, குழந்தைகளால் அனுகூலமான நிலைகள், உல்லாச வாழ்க்கை, விருந்துகளில் கலந்து கொள்ளுதல், எண்ணியதெல்லாம் சாதித்து கொள்ளுதல் ஆகியவற்றை அடையவிருக்கிறீர்கள். இந்த நாளில் துர்கா வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள். நல்ல மாற்றங்கள் உண்டு. பேர் புகழ் அந்தஸ்து ஓங்கும். கௌரவம் கூடும். எல்லா காரியத்தையுமே கடுமையாக உழைத்து வெற்றி காணக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. ஆரோக்கியத்திலும் மேன்மை உண்டு. இந்த நாளில் காவல் தெய்வ வழிபாடு அற்புதம் அளிக்கும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று சிறுதூர பயணங்கள், வெளியூர் பயணங்கள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு, புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள். இந்த நாளில் பொருளாதார முன்னேற்றம் உண்டு. குடும்பத்திலும் மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களை வந்தடையும். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று மறைமுக வருமானங்கள், எதிர்பார்த்த நிலைகளில் நல்ல மாற்றங்கள் ஆகியவற்றை அனுபவிப்பீர்கள். இருந்த போதிலும் குடும்பத்திலும் மற்ற நிலைகளிலும் தேவையற்ற குழப்பங்களும் பின்னடைவுகளும் உண்டு. தேவையற்ற வாக்குவாதத்தை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். பொறுமை நிதானம் தேவை. இன்று ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. இந்த நாளில் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றம் அளிக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஓங்குவதற்கான நிலை. தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றம். பேர் புகழ் அந்தஸ்து எதை நினைக்கிறீர்களோ அதை அடையக்கூடிய நிலை. உல்லாசமான பொழுதுபோக்கு ஆகியவற்றை அனுபவிக்கப் போகிறீர்கள். இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற முருக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும்.
அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று பொறுமை நிதானம் தேவை. உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டியனால் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையளிக்கும். கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டாம். பயணங்கள் செய்யும்போது கவனம் தேவை. இந்த நாளில் பொருளாதார முன்னேற்றங்கள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல மாற்றங்களை பெற சித்தர்கள் வழிபாடு சிறப்படிக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், குழந்தைகளால் அனுகூலமான நிலைகள், வெளியூர் பயணங்கள், உல்லாச பயணங்கள், நினைத்த காரியங்களெல்லாம் நடைபெற்று மகிழ்ச்சியான தருணங்களை பெறக்கூடிய நிலை, வெளிமக்களால் ஏற்படக்கூடிய அனுகூலமான நிலைகள் ஆகியவற்றையெல்லாம் அனுபவிக்கப் போகிறீர்கள். இந்த நாளில் நீங்கள் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று தொட்ட காரியத்தையெல்லாம் முடித்தே தீருவீர்கள். திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. புதிய மாற்றங்களையும் பொருட்கள் வாங்குவதற்கான திட்டங்களையும் ஆரோக்கியத்தில் மேன்மையடையக்கூடிய நிலைகளையும் பெறுவீர்கள். பேர் புகழ் அந்தஸ்து கூடும். நல்ல மாற்றங்களை அடையக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது அற்புத மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று சிறுதூர பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், உங்களுடைய வாக்கால் செல்வாக்கால் வெற்றி பெறக்கூடிய நிலை, பொருளாதார முன்னேற்றம், புதிய முதலீடுகள் ஆகியவற்றை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்திலும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று மறைமுக வருமானங்களை எதிர்பார்க்கலாம். வராத கடன்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொறுமையும் நிதானமும் தேவை. எந்த ஒரு நிலையிலும் கவனமுடன் செயலாற்றி வெற்றி பெற வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையளிக்கும். இந்த நாளில் உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களை உயர்த்தும். இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.